25 வயசு உள்ள இருக்க பசங்களுக்கு இத போ. இந்த கிளாஸ் விட்டு நீங்க போறீங்க அப்படினா மறுபடியும் உங்களை நான் பார்க்கணும்ன்ற எதிர்பார்ப்பு எனக்கு கிடையாது. ஆனா நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போங்க. வாழ்க்கையில நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படினா குருவே துணை வாழ்க வளம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு மனிதன் எப்போது கடவுளினுடைய முழு அனுகிரகத்தை பெறுவான்? ஆல்ரெடி ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோ ஒன்று பேசியிருக்கேன், கடவுளை வசியம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோ பேசியிருக்கேன். கடவுள் எப்போது ஒருத்தருக்கு வசியப்படுவாருன்றத பேசியிருக்கேன், அதை பார்த்துருங்க. அந்த தான தர்ம கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கடுத்து இதை பாருங்கள், கடவுளாகவே நீங்கள் மாறுறதுக்கு உண்டான கான்செப்ட் இது. இது இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரிஞ்சிடும். கடவுள் உங்களுக்கு வசியப்படுவதற்கும் நீங்கள் கடவுளாகவே மாறுவதற்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் உண்டு. அப்போ எப்போ வந்து ஒருத்தன் கடவுளாகவே மாறுவான் அப்படின்னா, எப்போது ஒரு மனிதன் ஆணவமும் அகம்பாவமும் இல்லாமல் செயல்படுகிறானோ, அந்த ஈகோ அப்படின்றது அவனுக்கு இல்லை அப்படின்னா, கடவுளினுடைய செல்ல பிள்ளையாக அவன் மாறிவிடுவான். கடவுளால் ஆசீர்வதிக்கப்படுவான். கடவுளோட அனைத்து பொக்கிஷங்களும் அவனுக்கு கிடைக்கும். கடவுளாகவே அவன் மாறிடுவான். கடவுளுக்கு என்ன மரியாதை, கடவுளுக்கு என்ன சேவைகள் நடக்கிறதோ, கடவுளுக்கு உண்டான என்னென்ன விஷயம் கிடைக்குதோ அத்தனையும் இந்த மனிதனுக்கு கிடைக்குங்க. சும்மாலாம் கிடையாது. ஆனால் அதுக்கு அவன் என்ன நிலையில் இருக்கணும், தன்னை இழக்கிறது தயார் நிலையில் இருக்க, தன்னை இழக்கிறதுனா உயிர் இழக்கிறது கிடையாது, தன்னை இழக்கிறது, தன்னை இழப்பது. அது என்ன தன்னை இழப்பது? தான், நான் அப்படின்ற அந்த அகங்காரத்தை இழக்கணும். அந்த நான்ற அகங்காரத்தை இழக்கின்ற வரையில் அவன் பக்கத்தில் வரவே மாட்டாப்புல, தெரிச்சு ஓடிடுவாப்புல. ஏன்னா நீ இருக்கல, நீயே பார்த்துக்க, அப்புறம் எதுக்கு நான் அப்படின்னு போயிடுவார் அவர். ஏன் அது என்ன தெரியுங்களா காரணம்? ரமணகிரி சுவாமிகள் குட்லாடம்பட்டியில் ஜீவசமாதியாக இருக்கிறாரு. ஸ்வீடன்லேருந்து வந்து முருகப்பெருமானால் ஈர்க்கப்பட்டு நார்த்துக்கு வந்து, அப்புறம் அங்கேருந்து ரமண மகரிஷியால் ஈர்க்கப்பட்டு ரமண மகரிஷிக்கிட்டேருந்து அப்புறம் குட்லாடம்பட்டியில் போய் ஜீவசமாதியான ஸ்வீடன் நாட்டு இளவரசர் அவர் யார்? ரமணகிரி சுவாமிகள், சரிங்களா? அவர் பேர் ரமணகிரி, மாற்றிட்டாங்க அதுக்கப்புறம். ரமணகிரி சுவாமிகள் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் இருக்கும்போது அவன் இல்லை, அவன் இருக்கும்போது நான் இல்லை. எனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு. ஒவ்வொரு ஜீவசமாதிக்கும் போகும்போது போய் படுத்துப்பேன், தூங்குவேன். அவங்க என்ன சொல்ல வராங்க, என்ன கான்செப்ட் இந்த ஜீவசமாதியில், என்ன தான் இருக்குது, என்ன ஒன்றும் புரியல. நான் ஒரு குளிர்ந்த நெருப்பு அப்படின்னு எழுதுகிறாரு. அது என்ன, நான் ஒரு குளிர்ந்த நெருப்பு, ஒன்றும் புரியலையே. பைத்தியம் முடிச்சு சுற்றியிருக்கேன் நான், எப்படி தெரியுங்களா அலைஞ்சிருக்கேன் நான். என்ன தான் சொல்ல வராங்க, இதில் என்ன விஷயம் ஒளிஞ்சிருக்கு, இதில் என்ன சயின்ஸ் ஒளிஞ்சிருக்கு, என்ன சும்மாவா இவங்க வெளிநாட்டிலேருந்து வராங்க, குழந்தை குட்டிகள்லாம் விட்டுட்டு போகிறாங்க, காரணம் இல்லாமல் ஒருத்தங்க பின்னாடி எப்படி அவ்வளோ கூட்டம் சேரும், என்ன தான் விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஓட 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 பைத்தியம் பிடிச்சி சுற்றுனங்க. அப்படி சுற்றும் போது தான் அனைத்து உண்மைகளும் எனக்கு ஒவ்வொன்றா புரிய ஆரம்பிச்சிது. இது எல்லாத்துக்கும் பேசு இதுதாங்க, இந்த ஆணவம் அகம்பாவம் ஈகோ தான் பேசு. அது உடஞ்சதுன்னா எல்லாம் உடஞ்சிடும், எல்லாம் படார் 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 படார்னு உடையும். அப்போது நான் இருக்கும்போது அவன் இல்லை, அவன் இருக்கும்போது நான் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதுகிறார் ரமணகிரி குட்லாடம்பட்டியில் இருக்கக்கூடிய ஜீவசமாதியில். பைத்தியம் முடிச்சிருச்சு எனக்கு அதுக்கு உண்டான அர்த்தம் புரியாமல். ஆனால் அடுத்தடுத்த நிலைகளில் தவத்துலையும் அதில் இதுலேயும் போகிறப்ப அது என்னென்னு புரியும்போது தான் தெரியுது. என்ன தெரியுங்களா, நான் இருக்கும்போது அவன் இல்லை, அவன் இருக்கும்போது நான் இல்லைன்னா, இதை இன்னொரு வார்த்தையோடு நம்ம மிங்கிள் பண்ணலாம். கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை. அது என்ன, பார்த்தவன் பேச மாட்டான், பேசுகிறவன் பார்க்க மாட்டான் அப்படின்னா, இறைவனை ஒருத்தன் பார்த்துட்டானா அவன் பேசவே மாட்டான், பேசிக்கிட்டே இருக்கிறவன் பார்க்கவே மாட்டான். அப்படி அர்த்தமா? அப்படி கிடையாது. இறைநிலைக்கு நீங்கள் போகும்போது அவனை பார்த்துருவீங்க, அப்போ பேச்சு வராது, உங்களுக்கு உணர்வு நிலையில் இருப்பீங்க, கத்தி கதறி கண்ணீராக வரும், உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. உங்கள் வாழ்க்கையிலேயே அப்படிலாம் அழுதுருக்க மாட்டீங்க நீங்கள். அந்த தன்மை உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா கண்ணீர் பிச்சுக்கிட்டு வரும், உங்கள் லைஃப்லேயே அப்படி அழுதுருக்க மாட்டீங்க நீங்கள், அவ்வளோ அழுக வரும். இல்லை உங்களை மழை உங்களை மறந்த சைலன்ஸுக்கு போயிடுவீங்க, இல்லை நீ பாட்டுக்கு பரவச நிலையில் சிரிச்சுட்டு இருப்பீங்க, இது மூணில் ஏதோ ஒன்று நடக்கும். இந்த நிலைக்கு போகும்போது பேச்சு எங்கே வரும்? இறைநிலைக்கு போனதுக்கப்புறம் இது அப்போ இருக்கும்போது நான் அப்படின்ற அந்த அகங்காரம் உடஞ்சாதான் அந்த மாதிரி சம்பவம் நடக்கும். அந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது அந்த தான்ற அந்த அகங்காரம் கொஞ்சம் கொஞ்சமாக உடையும் போது இந்த கான்ஷியஸ்னஸ் உங்களுக்கு இல்லாமல் போயிடும். கான்ஷியஸ்னஸ் போகும்போது சூப்பர் கான்ஷியஸ்னஸோட கனெக்ட் ஆகிடுவீங்க. அந்த சூப்பர் கான்சியஸ்னஸ்ன்றது என்ன, அந்த பிரம்ம நிலை தான். அந்த பிரம்ம நிலையில் நீங்கள் கனெக்ட் ஆகும்போது அப்படி நடக்கும்.
அப்ப அந்த நிலையை விட்டுட்டு இந்த நிலைக்கு மனித நிலைக்கு மறுபடியும் கான்சியஸ்னஸ் வந்துட்டீங்கன்னா அவன் தெரிய மாட்டான். ஏன் அப்படின்னா இப்ப நீங்க இந்த நிலையில இருக்கீங்க, இந்த நிலையில இருக்கும்போது எங்க அந்த நிலையை போய் பாக்குறது? அப்ப அவனை பார்க்கணும் அப்படின்னா இந்த நிலையை விடணும், இந்த நிலையை விட்டீங்கன்னா அவனை பார்க்கலாம். அதான் கண்ணாமூச்சி ஆட்டம், உங்களுக்கு கடவுளுக்கு நடக்கக்கூடிய கண்ணாமூச்சி ஆட்டம். இது வேற எங்கேயோ கைலாயத்துல சொர்க்கத்துல யமலோகத்துல அங்க நடக்கிறது இங்க நடக்கிறது அதெல்லாம் கிடையாதுங்க. உங்க மனசுக்குள்ளேயே நடக்கிறது தான், உங்க உடம்புக்குள்ளேயே நடக்கிறது தான். உங்களுடைய மென்டல் வேவ்லென்த், உங்களுடைய மென்டல் அந்த ஸ்டெபிலிட்டி ஒரு குறிப்பிட்ட லெவல் ரீச் பண்ணும்போது ஒரு நிலைக்கு போவீங்க, அந்த லெவல் தாண்டும் போது ஒரு நிலைக்கு போவீங்க, ஒரு கட்டத்தெல்லாம் தாண்டி அந்த ஆல்ஃபா நிலையை தாண்டின ஒரு நிலைக்கு போகும்போது இறைநிலைக்கு போயிடுவீங்க. அந்த இறைநிலை இறைநிலைன்றது அதுதாங்க. அப்போ அதுக்கு என்ன, நான் அப்படின்ற அந்த அகம்பாவம் இருக்கக்கூடாது, அந்த திமுறு உடையணும். எப்போ அது உடையும், இப்போ இது சொன்னால் உங்களுக்கு உடஞ்சிரும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. மகாவிஷ்ணுக்கு இப்போ ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. எப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் எப்பயும் சந்தோஷமான நிலையில் தான் இருக்கிற, அது வேறு மேட்ரு, அதை விட்டுருங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுப்போம். எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, அந்த கடன் இருக்குது, இந்த கடன் இருக்குது, இவன் வரா அவன் வரா, அவன் என்னை கேள்வி கேட்குறான், அவன் என்னை கேள்வி கேட்குறான். நான் கேட்குறேன், மகாவிஷ்ணு இருப்பது தமிழ்நாட்டில், இப்போ நான் சென்னையில் இருக்கேன், சரி ஓகே. சென்னை என்பது தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருக்குது? சரி, தமிழ்நாட்டில் இந்தியாவில் தமிழ்நாடு இருக்குது. இந்தியா அப்படின்றது உலக வரைபடத்தில் ஆசியாவில் இருக்குது. இந்த ஆசியா அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூமியில் இருக்குது. இந்த பூமி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூரிய குடும்பம், புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ, இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கோள்களில் ஒரு கோளாக இருக்குது. இந்த சூரிய குடும்பம் எங்கே இருக்குது நீங்கள் பாருங்க, எவ்வளோ பெருசு பாருங்க. போனால் இந்த சூரிய குடும்பம்ன்றது எங்கே இருக்குது? பால்வெளி அண்டத்தில், மில்கி வே கேலக்சியில் இருக்குது. இந்த பால்வெளி அண்டம் எங்கே இருக்குது? இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. இந்த பால்வெளி அண்டம் போல பல கோடி அண்டங்கள் உள்ளது, பல கோடி உயிர்கள் பல கோடி அண்டங்களில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த பல கோடி அண்டத்தில் இருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே வரீங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய பொறப்பு, நம்மளுடைய கஷ்டம், துக்கம், தேவையெல்லாம் ஒரு மேட்ராங்க. கண்ணுக்கு தெரியாதுன்னெலாம் நம்ம சொல்லக்கூடாது, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் பேசுகிறதுக்கே ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே இல்லை. அப்போ நம்மெல்லாம் ஒரு சிறு துருமுன்னு கூட சொல்லக்கூடாது, அது கூட தகுதி கிடையாது. அப்போ இறைவன் எப்பேற்பட்டவன், எப்பேற்பட்ட ஆற்றல் மிக்கவன், எவ்வளோ பெரிய ஆள், பேர்பட்ட பிரபஞ்சத்தை படைச்ச பிரபஞ்சம்ன்றது என்ன, பல கோடி அண்டங்களை சேர்த்தது. அப்போ அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை இயக்கிகிட்டு இருக்கான், அத்தனையும் சகலத்தையும் படைச்சு சகலத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கான்னா எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் திறமைசாலி, நான் தான் இதை பண்ணுறேன். ஐஎம் அ வாய்ஸ், நாட் அன் எக்கோ அப்படின்லாம் ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க தான் வாய்ஸா, எக்கோ கிடையாது அவங்க. அப்படி இருந்தால் அகம்பாவம் வந்துடும். அப்படியே மாற்றி பாருங்கள், ஐஎம் நாட் அ வாய்ஸ், ஐஎம் அன் எக்கோ அப்படின்னு நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ என்ன, நீங்கள் இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம். இப்படி போனீங்கன்னா ஆணவம், அகம்பாவம், சுடுகாடு. இப்படி போனீங்கன்னா இறைநிலை, மரணமில்லா பெருவாழ்வு, மிக உயர்ந்த நிலை, சாய்வுச்ச நிலை. எதுவும் வேணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிங்க. ஈகோ வேணும் அப்படின்னா இந்த வாழ்க்கை, ஈகோ வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 100 வருஷத்தெல்லாம் கடந்த வாழ்க்கை, 100 வருஷம் வாழ்க்கையும் ஜெயிச்சிருவீங்க, 100 வருஷத்தை கடந்த வாழ்க்கையும் ஜெயிச்சிருவீங்க. இப்போ முடிவு பண்ணிக்கோங்க, நீங்கள் யார் அப்படின்றத, நீங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது, நானாக தான், யாருமே ஒன்றும் கிடையாதுங்க.